நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஜூலை 18 திங்கட்கிழமை இரவு ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேர மழை பொழிவு, அதனைத் தொடர்ந்து வானிலை அமைப்பு, வெப்ப சலனமழை இன்று எங்கே, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே, வரக்கூடிய நாட்களில் அதன் தீவிரம் எப்படி, தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்படி இருக்கும், மாத இறுதியில் அதிக மழை தரக்கூடிய வானிலை அமைப்பு போன்றவையெல்லாம் விளக்கமாக வழங்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேர மழை பொழிவை பார்த்தால் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 8 சென்டிமீட்டர் நேற்றாக தான் அறிவித்திருந்தோம், அதிகபட்சமாக 8-10 தான் இருக்கும் என்று. அதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் 7 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வட் மற்றும் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம், தேவாலா நீலகிரி மாவட்டம், அவினாசி திருப்பூர் மாவட்டம் 5 சென்டிமீட்டர். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் ஹரிசன் மலையாளம் எஸ்டேட் சேரங்கோடு 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 3 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 3 சென்டிமீட்டர், வால்பாறை பிடிஓ 3 சென்டிமீட்டர், மதுரை தெற்கு 3 சென்டிமீட்டர். மேலும் அப்பர் கூடலூர், திருப்பூர் மாவட்டம் பிடபிள்யூடி அலுவலகம் திருப்பூர் 3 சென்டிமீட்டர். மேலும் 2 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள், அதாவது மேட்டுப்பட்டி மதுரை, ஏற்காடு சேலம், வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர், ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம், வடபுதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம், தல்லாகுளம் மதுரை மாவட்டம், பன்ருட்டி கடலூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், மேலும் வேலூர் மாவட்டம் தலைநகர் வேலூர், அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம், அதுபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தலைநகர் பகுதி மற்றும் ஓமலூர் சேலம் மாவட்டம், வல்லம் தஞ்சாவூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, இதெல்லாம் தலா 2 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறது, மதுரை மாவட்டத்தில் இருக்குது, புளிப்பட்டி, சென்னையில் விமான நிலையம், மேலும் அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் என்று நிறைய இருக்கிறது, 1 சென்டிமீட்டர் நிறைய இருக்கிறது. அடுத்தபடியாக வானிலை அறிக்கைக்குள் செல்வோம். வானிலை அமைப்பு, அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஓமன் கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து விட்டது. அதே நேரத்தில் ஒடிசா தரைப்பகுதியிலிருந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச தரைப்பகுதி வரைக்கும் தரைப்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. இந்த தரைப்பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தற்பொழுது மெல்ல நகரும் தென்மேற்கு பருவக்காற்றை தமிழகம் ஊடாக இருக்கிறது. இதனால் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கேரளாவில் 8, 6, 10 சென்டிமீட்டருக்குள்ளார பெய்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டருக்குள் பெய்திருக்கிறது. கேரளாவில் 15, 18 இதற்குள் பெய்து கொண்டிருக்கிறது. வால்பாறையில் 5, 4, 3 சென்டிமீட்டர் என்ற அளவில் தொடர்கிறது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் தலைநகர் பகுதியில் இன்றைக்கு நல்ல மழை பொழிந்தது. ஈரோடு மாவட்டத்தில் பல பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகள், கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்ட பகுதி, விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி, அருப்புக்கோட்டை திருச்சுழி பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் இங்கெல்லாம் மழை. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, சேலம் மாவட்ட பகுதிகள், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் மழை பொழிந்தது. வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி மழை இருக்கும், வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சேலம் மாவட்டத்தில் இன்னும் கூடுதல் பரப்பில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நள்ளிரவு அதிகாலையில். அதேபோல் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மேலும்
அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்லையும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு அதிகாலைக்குள். டெல்டா மாவட்டங்களில் தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளையிலிருந்து, நாளை விட புதன்கிழமையிலிருந்து தமிழக மழைப்பொழிவு பரவலாகிறது. வெப்பச்சலன இடிமழை, அதாவது புதன்கிழமை 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும், வலுத்த 27ஆம் தேதி வரைக்கும், வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களும், டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் உட்பட நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி உட்பட, இதெல்லாம் காற்றுப்பகுதிக்கு உட்பட, அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டக்கு உள்பகுதியில் பெய்த மழை நாளைக்கு புதன்கிழமையிலிருந்து கடலோரத்திற்கும் கிடைக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திற்கும், பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல் வாய்மொழி கணவாய் உட்பட தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்குமே புதன்கிழமையிலிருந்து வெப்ப சலன இடிமழையின் அளவு படிப்படியாக அதிகரித்து 23, 24, 25, 26, 27 தேதிகளில் மிகவும் அதிகரித்து நல்ல மழையை பரவலான கூடுதல் பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் ஓரிடங்களில், அல்லல்ல பல இடங்களில் மிதமான மழை, சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் பதிவாகும். இது 20ஆம் தேதியிலிருந்து புதன்கிழமையிலிருந்து அதிகரிக்கும் மழை 23ஆம் தேதியிலிருந்து மேலும் அதிகரித்து 27ஆம் தேதி வரைக்கும் தினசரி மாலை இரவு மழையாக கனமாக இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி அடுத்தடுத்த நாட்களில் பொழியும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதிக்கு நேற்று எதிர்பார்த்தோம், இன்று எதிர்பார்த்தோம், ஆனால் நேற்று அருகே வந்து விலகி சென்றது. இன்று இரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நாளையிலிருந்து கண்டிப்பாக 100% உறுதியாக புதன்கிழமை டெல்டா மாவட்டங்களின் பல பகுதிகள் உட்பட, புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் புதன்கிழமை 20ஆம் தேதி ஜூலை 20 முதல் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். 23 முதல் பரவலாகவே பல இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது 27ஆம் தேதி வரைக்கும். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரளா எல்லையோர பகுதிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கும். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்ப சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நிலையாகி மண்டலமாகி ஒடிசா ஆந்திர கரையோரம் நெருங்கி வந்து தென்மேற்கு பருவ காற்றை வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து ஈர்க்க இருக்கிற காரணத்தினால அது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கும் கோவா கர்நாடகா கரையோர பகுதிக்கும் சென்று அதிக மழையை கேரளா, கர்நாடகா, மாகே, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் பகுதிகளுக்கும், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநில பகுதிகளுக்கும், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4க்குள் கன மிக கனமழை, அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் வால்பாறை பகுதி உட்பட கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி, நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தெற்கு சரிவுகள் ஜூலை 28லிருந்து ஆகஸ்ட் 3க்குள் கன மிக கனமழை, அதி கனமழைக்கு அடிக்கடி வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்வு தீவிரத்தன்மை, அதோட நெருங்கி வலுவையெல்லாம் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தொடரும். சார் என்ன சார் மழை மழைங்கிறீங்க, மழைக்கான ஒரே வேர்க்குது அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ளே. கொஞ்சம் இருங்க, அதாவது ஓமன் நோக்கி சென்றிருக்குது. இப்போ தான் ஒடிசா தரைப்பகுதியில் இருக்கக்கூடியது மேற்கு நோக்கி நகருது. இப்போ இரண்டும் போயிட்டுன்னா புதன்கிழமையிலிருந்து கண்டிப்பாக பரவலாகும். அதை விட 23ஆம் தேதியிலிருந்து மேலும் பரவலாகும். 27ஆம் தேதி வரைக்கும், 28ஆம் தேதியிலிருந்து மேலும் கூடும் தென்மேற்கு பருவமழை, வெளுத்த மழை, கன மிக கனமழை, அதி கனமழை எல்லாம் நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் சற்று அச்சுறுத்தும் மழையாக மாத இறுதி நாட்கள் ஆகஸ்ட் 1-2 வாரத்தில் இருக்கும். அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள், அதாவது 27, 28ல் நெருங்கி வந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு, ஆகஸ்ட் 4லிருந்து 7 வரைக்கும் ஒரு நிகழ்வு, ஆகஸ்ட் 8லிருந்து 14 வரைக்கும் ஒரு நிகழ்வு, அப்புறம் ஆகஸ்ட் 15க்கு மேலே ஒரு நிகழ்வு, ஆகஸ்ட் 20க்கு ஒரு நிகழ்வு என்று ஆகஸ்ட் இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒடிசா அருகே உருவாகி பருவமழையை தீவிரப்படுத்தும். அதுதான் சராசரிக்கு அதிக மழை. தமிழகத்திலும் வெப்பசலன மழை தொடரும், காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை தொடரும், தென்மேற்கு பருவமழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையை விட, வயநாடு, குடகு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையை விட
28ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழை அதிக மழை தரும். தற்பொழுது மேட்டூர் பார்த்திங்கன்னா கர்நாடக அணையிலிருந்து இன்றைக்கு கூட 110,000 கனஅடி திறந்துவிடப்பட்டிருக்கிறது. வயநாடு குடகு பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பெய்த மழை தண்ணீர் இப்போ தான் வந்துட்டுருக்கு, ஆனால் இப்பொழுது குறைந்திருக்கிறது. நாளையிலிருந்து அது 75,000 குறையும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை கபினி கேஆர்எஸ் அணைகளுக்கும், அதாவது ஏரங்கி ஹேமாவதியிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரும் கேஆர்எஸுக்கும் வர்றது. அதனால் அப்போ பெய்த மழை தான் இப்போ வந்துட்டுருக்கு, ஆனால் இப்போ குறைஞ்சிருக்கு. மழை இருந்த போதிலும் இன்றும் 110,000 கனஅடி திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அது ஆகவே இன்னும் 2 நாட்களுக்கு 120,000 கனஅடி வரைக்கும் மேட்டூருக்கு வந்து கொண்டிருக்கும். 20 என்பது 10 மாறும், 100,000 நாளை மருதணம் மாறும், அதற்கு பிறகு 75,000 மாறும், பிறகு 50,000 மாறி 35,000 என்ற அளவிலே 27ஆம் தேதி வரை தொடரும். 28, 29 வரைக்கும் கூட தொடரும். அதுக்கு மேல் 28ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை 1ஆம் தேதி வாக்கில் மீண்டும் கேஆர்எஸ் கபினியில் லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டு மேட்டூருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். இயற்கையை பாதுகாத்திடுங்கள். இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்திடுங்கள். மரம் வளர்த்திடுங்கள். வானிலை அறிக்கையும் உங்களுடைய விவசாயத்துடன் இணைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.